தொகுதிக்குட்பட்ட வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் ஆய்வு செய்து பார்வை மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிந்து வருகின்றது. இந்நிலையில் வடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சாவடிப்பாளையம், புதூர், ஆரியங்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள ரயில்வே நுழைவு பாலத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நுழைவு பாலத்திற்கு அருகில் உள்ள குளம் மற்றும் பேபி கால்வாய்களில் இருந்து வெள்ளம் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கடந்த 40 ஆண்டுகளாக நிலவி வரும் இந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டுள்ள அதிகாரிகளுக்கு உள்ளதாகவும், தற்பொழுது தற்காலிக பணிகள் துவக்கப்பட உள்ளதோடு விரைவில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.